இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தினமும் பார்க்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. உங்கள் விளம்பரங்கள் வர விரும்பினால் contactinsiva@gmail.com இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். மேம், நாங்கள் எஸ்ஆர்எம் கம்பெனிலேருந்து பேசுகிறோம். மேம், நம்பர் ரைட்டிங் ஷீட்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இருக்கும் சரிங்களா. இப்போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்பர் நாங்கள் கொடுத்துருவோம், G 261 கொடுத்துருக்கோம். இதே மாதிரி என்டிங் நம்பர் நாங்கள் கொடுத்துருவோம், G 486 கொடுத்துருக்கோங்களா. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஷீட்டில் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் நேம், உங்கள் நேம் வந்துட்டு இப்போ ரேவதின்னு வச்சுக்கோங்க, ரேவதின்னு போட்டுக்கோங்க சரிங்களா. இதே ஜாயினிங் டேட், இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணி இது நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இன்றைக்கி த டேட் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ ஷீட்டு எழுதுறீங்களோ அதெல்லாமே இன்றைக்கி த டேட்டு. கண்டிப்பாக இந்த நேமும் டேட் ரொம்ப முக்கியம். இப்போ 7 டே டேட்டும் இந்த ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் சரிங்களா. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஷீட் எழுதுறீங்களோ அதுலேயுமே அந்த டே, அந்த நாள் டேட், அடுத்த நாள் எவ்வளோ ஷீட் எழுதுறீங்களோ அடுத்த நாள் டேட், அது மாதிரி போட்டுக்கோங்க. பேஜ் நம்பர் கண்டினியூஸாக, இது 1. இப்போ செகண்ட் பேஜுக்கு இப்போ 2, இங்கே வந்து 2. இப்போ அடுத்த ஷீட் எழுதுறீங்கன்னா 3, அடுத்த ஷீட்னா 4, அப்புறம் 5, 6, 7, 8, இது மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் போட்டே வரணும் சரிங்களா. இப்போ ஸ்டார்டிங் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ G 263 இருக்குன்னா அடுத்து வந்து G 264 நமக்கு ஸ்டார்ட் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட்டு 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா G 265, இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக எழுதிக்கிட்டே போகணும் சரிங்களா. இப்படி தான் எழுதணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கோட்டெலாம் டச் ஆகக்கூடாது, இந்த கோட்டில், இதில், இப்போ இதில், இங்கே இதெல்லாம் டச் ஆகக்கூடாது, சென்டராக தான் எழுதணும் சரிங்களா. இப்போ சென்டராக தான் நம்ம எழுதிட்டு வரணும். அதே மாதிரி கோடு ஒட்டி நீங்கள் எந்த ஒரு நம்பர்ஸும் இப்படி கோடு ஒட்டி போடக்கூடாது, சென்டராக அந்த பாக்ஸ்குள்ளார கரெக்டாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒரு ஷீட்டுக்கு வந்து 3 தான் அலோடு, மிஸ்டேக் வந்து 3 மிஸ்டேக் தான் வந்து ஒரு ஷீட்டுக்கே, இந்த ஷீட்டுக்கே வந்து 3 மிஸ்டேக் தான் அலோடு. ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது, இப்போ வந்து எரர்ஸ் 3 தான் அலோடு, 3க்கு மேலே இருக்கக்கூடாது சரிங்களா. இப்போ இந்த ஷீட்டில் வந்து ஒருத்தங்க தான் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும், ஒருத்தங்களோட ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்கணும், 2-3 பேர் சேஞ்ச் பண்ணலாம் எழுதவே கூடாது ஷீட்டில். ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் வந்து சேஞ்ச் ஆகும், நம்பர்ஸை சேஞ்ச் ஆகும், அதனால் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வீக்கும் செகண்ட் வீக்கும் 50-50 ஷீட் கண்டிப்பாக எழுதியிருந்தால் மட்டுமே 3rd 4th அனுப்புவாங்க. அப்படி எழுதலை அப்படின்னா கண்டிப்பாக 3rd 4th அனுப்ப மாட்டாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு 1 பார்த்தீங்க அப்படின்னா ஷீட்டில் வந்துட்டு இப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போது ஒன்லி ப்ளூ பென் மட்டும் யூஸ் பண்ணணும், பிளாக் பென்னு, செல் பென்னு, இங்கு பேனா இந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி ப்ளூ பென், லெட் பென் மட்டும் யூஸ் பண்ணும் சரிங்களா. ஸோ இன்னொன்று நெக்ஸ்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஷீட்டில் வந்து எழுதிட்டு இருக்கும்போது தண்ணியோ இல்லை எண்ணெய் வேறு ஏதாவது சாதம் இந்த மாதிரிலாம் எதுவும் பற்றக்கூடாது, டேமேஜும் ஆகக்கூடாது ஷீட்டு. கரெக்டாக 7 டேனா 7 டேஸில் நீங்கள் கொரியர் போட்டுறணும். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆனாலும் கண்டிப்பாக அந்த சீட் வந்து எலிஜிபிளாக எடுத்துக்க மாட்டாங்க, அந்த கொரியரே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.